அகத்திய மகான் இந்த வீடியோல பாசி யோகத்துல வரக்கூடிய முக்காலம் பத்தி சொல்ல போறாரு. பாசி யோகத்துல வரக்கூடிய முக்காலம் அப்படின்னா என்னன்னா, ஒன்னு இறந்த காலம், இன்னொன்னு நிகழ்காலம், இன்னொன்னு எதிர்காலம். இதுல இப்ப சொல்ல போறது இந்த வீடியோல பாசி யோகத்துல வரக்கூடிய முக்காலத்துல இருக்கக்கூடிய இறந்த காலம் பத்தி சொல்ல போறாரு. நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அகத்திய மகான் சொல்ற வாசி யோகத்துல வரக்கூடிய முக்காலத்துல இருக்கக்கூடிய இறந்த காலம் பத்தி உங்களுக்கு நல்லபடியா புரியும். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியரிய, அகத்தி அகத்தியை தியரிய, அகத்தி அகத்தியை தியரிய, என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி முத்து. அகத்திய மகான் வாசி யோகம் பற்றி நிறைய உண்மைகள் ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலியமாக நாங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். ஸ்ரீ சக்கர ஜோதிடம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன அந்த முக்காலம், முக்காலமும் உணர்ந்த முனிவர் அகத்திய மகான் தான் எல்லாருக்கும் தெரியும். இதுவும் உண்மையான விஷயம். இப்போ வாசி யோகத்தில் வரக்கூடிய முக்காலத்தில் இருக்கக்கூடிய இறந்த காலம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாரு. நல்லா காது எடுத்து கேட்டுக்கோங்க. இது முழுக்க முழுக்க அகத்திய மகான் சொல்கிறது. என் செயலாவது ஒன்றுமில்லை இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் சொல்கிறது தான். நல்லபடியாக காது எடுத்து கேட்டுக்கோங்க. முக்காலத்தில் வரக்கூடிய இறந்த காலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் ஐந்தறிவு வரைக்கும் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து 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 தான் இப்போ ஆறாம் அறிவு உள்ள மனித பிறவி எடுத்திருக்கோம். இந்த ஆறாம் அறிவு உள்ள மனித பிறவி ஏன் மிக மிக சிறந்தது அப்படின்னு எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மனித பிறவியில் மட்டும்தான் நீங்கள் இறந்த காலத்தை இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களையும் நீங்கள் கழிக்க முடியும். அந்த இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களை நீங்கள் எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக வாசி யோக பயிற்சி மூலியமாக தான் நீங்கள் கழிக்க முடியும். அப்படி கழிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் ஏழாம் அறிவு பிறவியாக நீங்கள் பிறக்க முடியும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை கழிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போனால், ஏற்கனவே ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் வாசி யோக பயிற்சியில் வாசி எப்படி பயணிச்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. வாசி யோக பயிற்சியில் வாசி என்றைக்குமே முன்னோக்கி பயணிக்காது. வாசி வந்து பின்னோக்கி தான் பயணிக்கும். பின்னோக்கி பயணிக்க 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 அது இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களையும் நல்லபடியாக அது சுத்தம் பண்ணிக்கிட்டே வரும். வாசி யோக பயிற்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதுவீங்க. ஊதும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி நீங்கள் மேல்நிலை அடைவீங்க. வாசி மந்திரத்தை வச்சு ஊதினா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் இல்லாமல் வாசி யோக பயிற்சி செய்யவே கூடாது. வாசி மந்திரம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சு காத்து மந்திரம். அந்த மந்திரத்தின் மூலியமாக தான் அவன் இறந்த காலத்துக்கு பயணிக்க முடியும். நாம் இப்போ இருக்கிற இதே நிலையில் இறந்த காலத்துக்கு தான் முதல் அந்த வாசி பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது முதல் அது குதிரை நிலைக்கு வரும். குதிரை நிலைக்கு வரும்போது அது உள் சுவாசமான ஆரங்குல சுவாசமாக இருக்கும். அந்த ஆரங்குல சுவாசமாக இருக்கும்போது நாம் ஐந்தாம் அறிவில் இருந்து ஆறாம் அறிவு படைத்த மனிதனாக பிறக்கிறதுக்கு நம்மளுடைய குலதெய்வம் கையில் இருந்திருக்கும். அப்போது நம்ம குலதெய்வத்துடைய மொத்த பாவமும் மொத்த கர்மாவும் அந்த குதிரை நிலையில் நம்மளுடைய சிரசை சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த வாசியை நாம் வாசி மந்திரம் வச்சு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நாம் அந்த வாசியை கண்ட்ரோல் பண்ணி மயநிலைக்கு எடுத்து போகும்போது
அந்த வாசியை நம்மளுடைய புருவ மத்தியில் நிறுத்தி அதை வந்து மயில் நிலைக்கு மேல் நோக்கி எழுப்பும்போது தான் அந்த குதிரை நிலையில் இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வத்துடைய கர்மாவும் அந்த குலத்தில் நாம் பிறந்ததற்கு இருக்கக்கூடிய கர்மாவும் நமக்கு கழியும். இதுதான் இறந்த காலத்துடைய முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் மயில் நிலைக்கு போவோம். மயில் நிலை அப்படின்றத வந்து நாம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். மயில் நிலை அப்படின்றத வந்து முருகப்பெருமானை வழிபட்ட தேவர்களுடைய நிலை. அந்த தேவர்களோட கையில் தான் நம்மளுடைய வாசி இருந்திருக்கு. அந்த தேவர்களோட கையில் இருந்து தான் நம்ம குதிரை நிலையான அந்த நிலைக்கு நம்ம வாசி வந்திருக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்கு. அதுக்கப்புறம்தான் நம்ம தாய் தந்தைக்கு வந்திருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். தாயோட கருவறைக்கு வந்திருக்கோம். இப்படிதான் நம்மளுடைய உயிர் பயணிச்சு வருது. இதே மாதிரிதான் இறந்த காலத்துல பின்னோக்கி பயணிக்குது வாசி. இந்த வாசி யோக பயிற்சியில இப்படி பின்னோக்கி பயணிக்கும் போது மயில் நிலையில இருக்கும்போது தேவர்களோட கைக்கு போகும் வாசி. அதுக்கப்புறம் குயில் நிலைக்கு போகும். இப்படியே ஒவ்வொரு நிலையாக இறந்த காலமாக பயணித்து பயணித்து அந்த இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன தவறுகள் நாம் செஞ்சோமோ ஒவ்வொரு இறந்த காலத்திலையும் நாம் ஒவ்வொரு உடல் எடுத்து அந்த உடலுக்குள்ள நாம் உயிராக இருந்துருப்போம். அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து இறந்து மறுபிறவி எடுத்து எடுத்து ஐந்தறிவு பிறவி வரைக்கும் வந்து ஆறாம் அறிவாக தான் நாம் இப்போ பிறந்திருக்கோம் மனிதனா. அந்த மாதிரி அது அப்படியே இறந்த காலத்தில் பின்னோக்கி பயணித்து அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலை அடைஞ்சி மேல்நிலை அடைஞ்சி மேல்நிலை அடைஞ்சி அப்படியே ஒரு அன்னப்பறவை நிலைக்கு போய் அதுக்கப்புறம் பரமாத்மாவோட நிலைக்கு போகும். இப்படி தான் நம்ம வாசி பயணிக்கிறது. இதுதான் இறந்த காலம் அப்படின்னு சொல்லி அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. வாசியோகத்துடைய இறந்த காலம் அப்படின்றது நம்ம வாசி பின்னோக்கி பயணிக்கிற காலம்தான் நம்மளுடைய இறந்த காலம். அந்த பின்னோக்கி பயணித்து இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே கழித்து நல்லபடியாக நம்மளை பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறதுக்காகத்தான் இந்த வாசியோக பயிற்சி. இதுதான் வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய முக்காலத்தில் இருக்கக்கூடிய இறந்த காலம் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் வாசியோகத்தில் வரக்கூடிய முக்காலத்தில் இருக்கக்கூடிய இறந்த காலம் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.